அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹவில்தார் போஸ்ட்டுக்கான 2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 1558 ப்ளஸ் வேகன்சிஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம் டேட்டு, டைம், சிட்டி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல்லைக்கனை டச் பண்ணி அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் பேஜஸில் இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா, நம்முடைய சேனல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலரை டிக் பண்ணியிருக்கீங்களா, டூ மோர் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெலகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1/9/2023லேருந்து 29/9/2023 வரைக்கும் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. உங்களுடைய எக்ஸாம் டேட்டுக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸில் இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹவில்தார் போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு கிடையாது. எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ssc.nic.in அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக என்னென்ன ரெக்யூர்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தேடா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரிஜியனில் வரும். அந்த சதர்ன் ரிஜியன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாகவே மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹவில்தார் 2023 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நவ் யுவர் எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜுக்கு வரும். இந்த பேஜில் உங்களுடைய ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணப்போ அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடியை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நவ் த ரோல் நம்பர் டேட் டைம் அண்டு பிளேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும். இந்த ரோல் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஆன்சர் கீ செக் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே உங்களுடைய எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடியாக உங்களுடைய எக்ஸாம் ரிப்போர்ட்டிங் டைம் அண்ட் உங்களுடைய எக்ஸாம் டைம், பிளேஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டேட்டுமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டுக்கு 4 டேஸ் முன்னாடி தான் உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இதுக்கான அட்மிட் கார்டை அவங்க ரிலீஸ் பண்ணோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். இது போன்ற பல்வேறு விதமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல்லைக்கான டச் பண்ணி அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.